ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் டிபி. இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு வந்து கௌதம் அண்ணாவும் சரண்யாவும் வந்தப்போ ஒரு விலாக் வந்து போட்டிருந்தேன். அந்த விலாகில் ஃபிஷ் குழம்பு வந்து கௌதம் அண்ணாட ஒய்ஃப் தான் பண்ணாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த விலாக் வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் குழம்பு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து முழுசாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து நிறைய ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரையும் அன்றைக்கி பண்ணோம், அதோட ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வெங்காயம் எல்லாமே வதக்கணும்ல, அதே கடாயிலேயே புளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். புளி கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இன்றைக்கி வந்து 5 பச்சை மிளகாய் வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி, அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க வச்சுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்ச மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் சங்கரா மீன் தான் வந்து சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் எந்த மீனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ குழம்புக்கு தாளிச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் நல்லா புரிய விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஃபிஷ் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.